அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த உலகத்துல நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் பல அதிசய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கு. அதலயும் முக்கியமா ஆலயங்கள்ல பல அதிசயமான நிகழ்வுகளும் நடக்குதுங்க. அப்படி ஒரே ஊர்ல ஒரே இடத்துல அமைந்த மூன்று பெருமாள் கோவில்களை பத்தின தகவலை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது இந்த கோவில்கள் மூன்றுமே சாநித்தியம் நிறைந்த ஆலயங்களாகவும் புராதன பெருமை கொண்ட கோவிலாகவும் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரே இடத்துல அமைந்த மூன்று பெருமாள் கோவிலை பத்தின தகவலையும் அது மட்டும் இல்லாம இந்த கோவில்களுடைய தலவரலாறு என்ன அப்படிங்கறத பத்தியும் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். அதாவது வெண்ணாற்றங்கரையில அமைந்திருக்கக்கூடிய மூன்று பெருமாள் கோவில்கள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது. இந்த கோவில்கள் மூன்றுமே சாநித்தியம் நிறைந்த ஆலயங்களாகவும் புராதன பெருமை கொண்ட கோவிலாகவும் இருக்கு. அதுல முதலாவதா வீரநரசிங்க பெருமாள் கோவிலும், இரண்டாவதா நீலமேக பெருமாள் கோவிலும், மூன்றாவதா மணிக்குன்ற பெருமாள் கோவிலும் இருக்குங்க. தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்துல இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில்கள் ரொம்பவே புராதன பழமை வாய்ந்த கோவில்களா சொல்லப்படுது. பழைய பேருந்து நிலையத்துல இருந்து கரந்தை வந்து அங்க இருந்து பள்ளி அக்ரஹாரத்துக்கு செல்லும் வழியில இடதுபுறம் போனா வெண்ணாற்றங்கரையில இந்த மூன்று பெருமாள் கோவில்களையும் நம்ம தரிசிக்கலாம். மூன்று ஆலயங்களுமே கிழக்கு நோக்கி அமைந்திருக்குங்க. முதலாவதா சொல்லப்படுற வீரராகவ பெருமாள் கோவிலுடைய தலவரலாறு ரொம்பவே சுவாரஸ்யம் மிக்கதாகவே சொல்லப்படுது. முன்னொரு காலத்துல பராசர முனிவர் இங்க வந்து குடிலும் பர்ணசாலையும் அமைத்து தவம் மேற்கொண்டு வந்திருக்காரு. தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசம் பர்ணசாலையில தவம் என வாழ்ந்து வந்த நிலையில அந்த வனப்பகுதியில மூன்று அரக்கர்கள் இருந்து அட்டகாசம் செய்தும் வந்திருக்காங்க. தஞ்சகன், தாண்டகன், தாரகன் என மூன்று அரக்கர்களின் அட்டுழியங்களை மக்களாலும் முனிவர்களாலும் தாங்க முடியவே இல்லையா. எல்லாருடைய நலனுக்காகவும் அரக்கர்களை அழிக்க வேண்டியும் பராசர முனிவர் மகாவிஷ்ணுவை பிரார்த்தித்தாரு. அங்க பிரதட்சணமானாரு மகாவிஷ்ணு. அசுரர்களை அழிக்க முற்பட்டிருக்காரு. தஞ்சகாசுரன் கடுமையா போரிட்டான், யானையாக உருமாறினான். 4 திருக்கரங்களுடனும் மகாவிஷ்ணுவா வந்த திருமால் நரசிம்மரா உருமாறி ரணியன வரைத்து அழித்தது போலவே தஞ்சகாசுரனையும் அழித்தொழித்தாரு பெருமாள். உயிர் பிரியும் தருணத்துல திருந்திய தஞ்சகாசுரன், மன்னியுங்கள், தவறுணர்ந்தேன், இந்த பகுதி என் பெயரிலேயே அழைக்கும்படி வரம் தாருங்கள், மேலும் இந்த இடத்தில் மகாவிஷ்ணுவான தாங்கள் நரசிம்மராக இங்கேயே இருந்து அனைவருக்கும் அருள்பாலிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்து வேண்டினான். அவனுடைய வேண்டுதலை ஏற்றாரு மகாவிஷ்ணு. இதனாலதான் இந்த ஊருக்கு தஞ்சாவூர் அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் தலப்புராண நூல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. கோபுரம் இல்லாம மொட்டை கோபுரமா இந்த ஆலயம் காட்சி கொடுக்குதுங்க. சுவாமியுடைய திருநாமம் வீர நரசிங்க பெருமாள். வீற்றியிருந்த கோலத்துல இருந்தபடியே தன்னை நினைப்போரையும் வந்து தரிசிப்போரையும் அருளி வந்தவரா இந்த வீரன் நரசிங்க பெருமாள் காட்சி கொடுக்கிறாரு. நாமக்கல் தலத்துல இருக்கக்கூடிய நரசிங்கரை போலவே புனைப்பு சிற்பமாக அமைந்துள்ளதுதான் இந்த கோவிலுடைய சிறப்பாகவும் சொல்லப்படுது. மார்க்கண்டேயருக்கு காட்சி தந்த கோலத்துல அற்புதமான தரிசனமா இந்த தரிசனம் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. நரசிம்மருடைய விமானம் வேத சுந்தர விமானம் அப்படின்னும், கோயிலுடைய தீர்த்தம் சூரிய புஷ்கரணி அப்படின்னும் போற்றப்படுது. வெண்ணாறு சோழ தேசத்து திவ்ய தேசங்கள்ல இது 3வது தலம் அப்படின்னும் ஸ்தலபுராண நூல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. திருமங்கையாழ்வாரும் பூதத்தாழ்வாரும் இங்க வந்து மங்கள சாசனம் செய்திருப்பத ஸ்தலபுராணம் விவரிக்கிறதாகவும் சொல்லப்படுது. புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல வெண்ணாற்றங்கரையில இருக்கக்கூடிய வீர நரசிங்க பெருமாள தஞ்சையின் பல பகுதிகளில் இருந்தும் மக்கள் வந்து தரிசித்து போறதா சொல்லப்படுதுங்க. அடுத்ததா அதே இடத்துல அமைந்திருக்கக்கூடிய நீலமேக பெருமாள் திருக்கோவில். வெண்ணாற்றங்கரையுடைய மேற்கு பகுதியில்தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கு. திருமங்கையாழ்வார் திருமாலை கருமுகில் என்று பாடி புகழ்ந்தும் இருக்காரு.
அதன் நினைவூட்டும் விதமா பெருமாளுடைய திருநாமம் நீலமேக பெருமாள் அப்படின்னும் போற்றப்படுது. வெண்ணாற்றங்கரை வீர நரசிங்க பெருமாள் கோவில் போலவே இந்த கோவிலுமே கிழக்கு நோக்கிய நிலையில இருக்கக்கூடிய ரொம்பவே சிறப்பு வாய்ந்த கோவிலா சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்தலம் மூன்று நிலை கோபுரம் கொண்டதாகவும் இருக்கு. இங்க தாயாருடைய திருநாமம் செங்கமவல்லி தாயார் அப்படின்னு சொல்றாங்க. தீர்த்தம் அமேத தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. பராசர முனிவருக்கு பெருமாள் காட்சி கொடுத்தது போலவே இங்கேயும் இதே திருக்கோலத்துல வீற்றி இருப்பதா சொல்லப்படுதுங்க. நமக்கு என்ன பிரச்சனையோ சிக்கலோ வந்தாலும் அவற்றை நம்ம நீலமேக பெருமாளிடம் முறையிட்டு பிரார்த்தித்தால் விரைவில் சிக்கல்களையும் கவலைகளையும் நீலமேக பெருமாள் தீர்த்து வைப்பார் அப்படின்றது இங்கு வரக்கூடிய பக்தர்களுடைய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. அடுத்ததா மூன்றாவது திருத்தலமா மணிக்குன்ற பெருமாள் திருக்கோவில் சொல்லப்படுதுங்க. கோவிலுடைய விமானம் மணிக்கூட வடிவில காணப்படும். கிழக்கு நோக்கிய நிலையில இங்க இருக்கக்கூடிய மணிக்குன்ற பெருமாள் காட்சி தர்றாரு. இந்த பெருமாளும் அமர்ந்த திருக்கோலத்துல காட்சி கொடுக்கிறாரு. வீர நரசிங்க பெருமாள் கோவிலுக்கு பக்கத்துல கிழக்கு பார்த்த கோவிலா இந்த மணிக்குன்ற பெருமாள் திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. அற்புத திருமேனியராக தனி அழகுடன் ஜொலிக்கிறாரு பெருமாள். இந்த கோவிலுடைய தீர்த்தமா ராம தீர்த்தம் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவில இருக்கக்கூடிய தாயாருடைய திருநாமம் அம்புஜவல்லி தாயார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வெண்ணாற்றங்குறையில அமைந்திருக்கக்கூடிய மணிக்குன்ற பெருமாள் திருக்கோவில்ல அம்புஜவல்லி தாயார் இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் காட்சி புரிவதாகவும் சொல்லப்படுது. தாயாரும் கிழக்கு நோக்கியே இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தரிசனம் தரக்கூடியவராக இருக்காங்க. கரந்தைக்கு பக்கத்துல வெண்ணாற்றங்கரை பகுதியில வீர நரசிங்க பெருமாள் கோவில், நீலமேக பெருமாள் கோவில், மணிக்குன்ற பெருமாள் கோவில் என மூன்று கோவில்களுமே பக்கத்து பக்கத்திலேயே அடுத்தடுத்து அமைஞ்சிருக்கு. மிகச்சிறிய ஆலயங்களாக இருந்தாலும் கீர்த்திமிக்க தலங்கள் அப்படின்னு இங்க வரக்கூடிய பக்தர்களால சொல்லப்படக்கூடிய ரொம்பவே புராண பெருமை மிக்க கோவிலாகவும் இந்த மூன்று கோவில்களுமே சொல்லப்படுதுங்க. இந்த மூன்று கோவில்கள் மட்டும் இல்லாம திருவள்ளூர் மாவட்டத்துல அமைந்திருக்கக்கூடிய விண்ணவராய பெருமாள் கோவிலும் பல அதிசயங்களை கொண்டதாய் இருக்கு. புரட்டாசி சனிக்கிழமை, திருவோணம், வைகுண்ட ஏகாதசி விழா, தமிழ் புத்தாண்டு, பங்குனி உத்திரம் போன்ற விழாக்கள் எல்லாம் இந்த கோவில ரொம்பவே விமரிசையாகவும் கொண்டாடப்படுது. நம்மாழ்வார் தியான கோலத்துல இருப்பதுதான் இந்த கோவிலுடைய மிகப்பெரிய சிறப்பாகவும் இருக்குங்க. கருடாழ்வார சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு வளம் வந்து வணங்கினா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சர்ப்பதோஷம் எல்லாம் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஸ்ரீதேவி, பூதேவி, கனகவல்லி தாயார், பெருமாள், கருடாழ்வார், ராமானுஜர் போன்றவருடைய சன்னதிகள் எல்லாமே இடம்பெற்றிருக்கு. திருமணத்தடை நீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க சர்ப்பதோஷம் நீங்க இங்க இருக்கக்கூடிய கருடாழ்வார இந்த பகுதி மக்கள் வந்து வழிபாடு செய்வதாகவும் சொல்லப்படுது. வீட்டுல செல்வ செழிப்பு ஏற்படவும் உணவு பஞ்சம் ஏற்படாமல் இருக்கவும் இங்க இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்வது நல்லதுங்க. பெருமாள் மற்றும் தாயாருக்கு திருமஞ்சனம் செய்வதன் மூலமா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா தோஷமும் விலகுவதா இங்க இருக்கக்கூடிய விஷ்ணு பக்தர்களாலும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கோவில இருக்கக்கூடிய விண்ணாளும் பெருமாளுக்கு இந்த பெயர் வந்த காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கரி என்னும் இருளாகிய தீவினைய நீக்கி வாழ்க்கைக்கு ஒளி தரும் மாணிக்கமாய் பிரகாசிக்க கூடியவர் என்னும் பொருள்ல திருமாளுக்கு கரிய மாணிக்க பெருமாள் அப்படிங்கிற திருநாமமும் இங்க இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. அதுதான் பிற்காலத்துல விண்ணவராய பெருமாள் அப்படின்னு மாற்றப்பட்டதாகவும் சொல்றாங்க. பெருமாளுக்கு எதிரில இருக்கக்கூடிய கருடாழ்வார சுவாதி நட்சத்திர தினத்தனைக்கு வந்து சர்ப்பதோஷம் விலகும் அப்படின்னும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய தாயாரான கனகவல்லிக்கு வெள்ளிக்கிழமையில வில்வத்தால அர்ச்சனை செய்வதால திருமணத்தடை விலகுவதோட மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்க. விண்ணவராய பெருமாள 11 வாரம் சென்று பக்தி பூர்வமா வணங்கினா வீட்டுல செல்வ செழிப்பு ஏற்படுவதோட மட்டும் இல்லாம உணவுக்கும் பஞ்சம் எப்பயுமே வராது அப்படிங்கிறது இங்கு வரக்கூடிய விஷ்ணு பக்தர்களுடைய நம்பிக்கையாகவும் சொல்லப்படுது. அதிசயத்தின் அடிப்படையில இந்த கோவில்ல நம்மாழ்வார் தியான கோலத்துல காட்சி தருவதுதான் ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமாகவே இருக்குங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல
வெண்ணாற்றங்கரை பகுதியில் ஒரே இடத்துல மூன்று பெருமாள் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அதிசய தகவலை பற்றி பார்த்துருப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.